வணக்கம். ப்ராபப்ளி இந்த வாரத்துடைய கடைசி விமர்சனம் குட் நைட். இதுதான் முதல் விமர்சனம் வந்திருக்க வேண்டியது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷ் ஷோ மிஸ் பண்ணிட்டேன். பட் பரவாயில்ல, ஆடியன்ஸோட பார்த்ததும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். தேட்டர்களா இல்லை அந்த பெரிய க்ரௌடோட பார்த்து அந்த ரெஸ்பான்ஸோட பார்க்கறதும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயம் வேற ஒரு படத்தில் இருக்கேன்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் வந்து மாலை நேரத்து மயக்கம், செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருந்தது. செல்வராகவன் எழுதி கீதாஞ்சலி செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப ஆனால் அது ரொம்ப சீரியஸான கதையை எடுத்துட்டு எடுக்கப்பட்டிருந்த விதமும் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கும் அந்த படம். பட் அதில் ஒரு சின்ன எலிமெண்ட் இருக்கும், இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கேரக்டர் கொரட்ட விடுறது, வைஃப் தூங்க முடியாமல் போகிறது, கடைசியில் அந்த வைஃப் கேரக்டர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் அது மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கொரட்டைங்கிற ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான் ஒத்துப்போகுது. அண்ட் கடைசியில் அந்த வைஃப் கேரக்டர் எப்படி அதை டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் ரெண்டுத்துக்கும் சிமிலராக இருக்குது. மற்றபடி இதுவும் அதுவும் டோட்டலாக வேறு வேறு படங்கள். ஸோ அதனால் வந்து உடனே என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 10-20 நாள் கேஷி யாராவது ஒருத்தர் வந்து இது பாருங்க இதுலேருந்து காப்பி வச்சுட்டாங்க யாரும் போடுவாங்க, அதை வந்து முன்னாடியே சொல்கிறேன். அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எல்லோரும் ஆல்ரெடி பாராட்டினேன் இந்த படம் எனக்கு எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குட் நைட். மணிகண்டன் தான் மனோ, நம்மளுடைய ஹீரோ. ஹீரோவுடைய அம்மா அக்கா அக்காவுடைய ஹஸ்பண்டு தங்கச்சின்னு ஒரு ஹாப்பியான லைஃபை லீட் பண்ணிகிட்ருக்காரு. படத்தில் அவருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவருடைய குரட்டை, அதுதான் இந்த படத்துடைய பெரிய வில்லனும் கூட. அந்த குரட்டை சத்தத்தினால அவருக்கு ஏற்படுற நிராகரிப்புகள், அவமானங்கள், பிரச்சனைகள், கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ், அதை எல்லாத்தையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், இதெல்லாம் தான் குட் நைட். பிச் பர்ஃபெக்டான காஸ்டிங் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ். நான் முதல்ல மணிகண்டன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங்கான பர்ஃபார்மன்ஸ். லவுடான எமோஷன்ஸை காட்டணும்னாலும் சரி, சின்ன சின்ன நுணுக்கமான ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை காட்டணும்னாலும் சரி, மனுஷன் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக அதை கொண்டு வராரு. அக்கா கிட்ட பிரியாணி கேட்கும்போது, மொட்டை மாடியில் ஃபீல் பண்ணி அழும்போது, ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்கும்போதுன்னு ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வகையில் எழுதப்பட்ட இந்த கேரக்டரை அவ்வளோ எஃபெக்டிவாக கேரி பண்ணியிருக்காரு. படத்தோட ஹீரோயின் மீதா ரகுநாத் அப்பா அம்மா வேடந்த இன்ட்ரோவர்ட்டான பொண்ணுங்கிற அந்த கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பக்காவே செட் ஆயிடுறாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் போக போக கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்ட கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. படத்துடைய அடுத்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரமேஷ் திலக்கும் ரேஷலும். குழந்தை இல்லாத கப்புள்ஸாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தும் சரி தனித்தனியாகவும் சரி நடிப்பு மிகச் சிறப்பு. ஹீரோடைய அம்மாவா உமா ராமச்சந்திரன், தங்கச்சியா ஸ்ரீ ஆர்த்தின், நிஜமாவே ஒரு ஃபேமிலி தான் போல இருக்கேன், எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ நம்ப வச்சிடறாங்க. அடுத்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோயின் தங்கியிருக்கிற அந்த வீட்டு ஓனர்ஸான பாலாஜி சக்திவேலும் கௌசல்யா நடராஜனும். வயசான வயசான வாம் கப்புள்ஸ், இவங்களை வச்சே தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணலாங்கிற ரேஞ்சில் நடிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் இவங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக டீட்டெயிலெலாம் இந்த படத்தில் எதுவும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவங்க பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வேறு ஒரு கேரக்டர் சும்மா ஒரு டயலாக் நடுவில் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இவங்க நடிச்சிருக்கிற விதமும் இந்த கேரக்டர்ஸ் கதைக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிற விதமும் அவ்வளோ அழுத்தமாக ஃபீல் ஆகுது. படத்துடைய கேரக்டர்ஸ் எஃபெக்டிவாக எழுதப்பட்ட மாதிரியே சிச்சுவேஷன்ஸ், எமோஷன்ஸ், ஹியூமர்னு எல்லாமே ரொம்ப சென்சிபிளாக எழுதப்பட்டிருக்கு. பர்டிகுலராக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது முடியவே கூடாதுங்கிற ஃபீலில் ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக இருக்குது. ஹியூமர் எவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கோ அதே அளவுக்கு எமோஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அது இந்த படத்தில் நடந்திருக்கு. இந்த ஃபீலுக்கு டிஓபி ஜெயந்த், சேது, மாதவன், எடிட்டர் பரத் விக்ரமன், இசையமைப்பாளர் ஷால் ரால்டன், காஸ்டியூம் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் டிஐ பண்ணவரன் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஷாண்டாலனுடைய பின்னணி சில ஒரு சில இடங்களில் லைட்டாக அணிருந்து மைண்டில் வந்துட்டு போனார். குரட்டை விடுறதுங்கிறது சின்ன பிரச்சனை தான், ஆனால் அது ஒரு தனியால் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதுங்கிற ஒரு கேரக்டர் ஸ்டடியாக கூட இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இல்லை இன்னொரு பக்கம் சொசைட்டியோட ஜட்மெண்ட்னால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் அவனை என்ன ஆகுது, அவன் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சொசைட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த ஒரு மெயின் ட்ராக்ல மட்டும் இல்லை, ரமேஷ் திலக் ரேஷியல் ட்ராக்லேயுமே சொசைட்டல் ப்ரெஷருங்கிறது ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்குது. அது சொல்லப்பட்டிருக்கிற விதமும் கையாளப்பட்டிருக்கிற விதமும் பாராட்டுக்குரிய விஷயம். ஸ்லைஸ் ஆஃப் லைஃபாக ஃபீல் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் இந்த படத்துடைய அடுத்த ப்ளஸ். இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் நடந்திருக்கு, இதே மாதிரி நம்மளும் ரொம்ப ஈஸியாக சமாதானம் ஆயிருக்கும். இப்படி ஒரு வயசான கப்புள்ஸை கண்டிப்பாக நம்ம எங்கேயோ மீட் பண்ணியிருக்கோம். நம்மளும் கொரட்டை விடுற ஃப்ரெண்டை இப்படிலாம் கலாச்சிருக்கோம்னு ஒவ்வொரு விஷயமே நம்ம மனசை தொடர்ந்தா இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டாக நம்ம முகத்தில் ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, செகண்ட் ஹாஃபில் இந்த கதையை எங்கே கொண்டு போய் எப்படி முடிகிறதுன்னு இயக்குனரே பெரிய டயலமால இருந்திருப்பார் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்த்த அந்த இயல்புத்தன்மை மெச்சூரிட்டிலாம் செகண்ட் ஹாஃபில் சில படிகள் கீழே இறங்கி லெஸ் எஃபெக்டிவாக இருக்கு, ஆர் சில இடங்களில் காணாமே போயிடுது. ஒரு பிரச்சனை வேணும், அதை அப்படி இப்படி கொண்டு போய் சரி பண்ணுவோம், அதுக்கு எதையாச்சும் யோசிச்சு வைப்போம் அப்படின்னு தேவையில்லாத சப்ளாட்ஸுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து கேரக்டர்ஸோடைய தன்மையை மாற்றி இல்லாத பிரச்சனையை ஊதி பெருசாகின்னு இவங்க பண்ண விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. மணிகண்டன் போட்ட அந்த முதல் ஆர்கியூமெண்ட்டே குக்டப்பாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எதுன்னு அவங்களுக்கு காரண காரியமே புரிய வைக்காம மாண்டேஜ்லேயே ஓட்டி விட்டுறாங்க. ஆர் அவங்களுக்கே அது கன்வின்சிங்காக ஃபீல் ஆகலையோ என்னமோ. ஆனால் திரும்பவும் லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் எமோஷன்ஸோட ஹியூமரையும் கொண்டு வந்து கதையை முடிச்ச விதம் ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த குட் நைட் ஒரு சென்சிபிளான லவ்வபிளான படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அக்கறை காட்டி ஒரே மாதிரியான காட்சிகளை மாற்றி டியூரேஷனையும் கட் பண்ணியிருந்தால் ஒரு கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் நெவர்தலஸ் இதுவே நம்மளை உற்சாகப்படுத்த போதுமானதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டியான விட்டியான ஃபீல் குட் படம், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள்.